ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சீக்ரெட் விலாக். என்ன அப்படின்னா வந்து தர்ணீஸா கூப்பிட வந்திருக்கோம் எங்கள் ஸ்கூலுக்கு. அவனோட ஸ்கூல் அங்கே இருக்கு, எனக்கே ஒரு வாத்தியார் வந்தார் இப்போ ஹெட்மாஸ்டர். எனக்கே பயமாயிடுச்சு. என்ன ரீசன் அப்படின்னா வந்து என்னோடய அப்பா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட்மாஸ்டராக இருந்தவங்க. 40 வருஷம், அதாவது நார் அப்படி இருந்தவர். இப்போ என்னென்னா வந்து தர்ணீஸை போய் ஸ்கூலில் கூப்பிட்றப்போ பயமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க தர்ணீஸ் வந்து வாலு பண்ணுறான். அதானே சொன்னாங்க, வாத்தியாரை வந்து பாருங்கள், ஹெட்மாஸ்டரை பாருங்கள் அப்படின்லாம். நான் பார்க்கவே இல்லை, வெட்டி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அது பயமாக இருக்குது. ஒரு ஹெட்மாஸ்டரை போய் பார்க்கணும் அப்படின்னோம்னா அவங்களோட தகுதி அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அதனால் பயமாக இருக்குது. நான் வந்து ஒரு 40 வருஷம் ஹெட்மாஸ்டராக இருந்த ஒரு ஹெட்மாஸ்டராக இல்லை, அப்படி இருந்தவரோட ஒரு புள்ளை. நான் வீணாக போயிட்டேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாத்தியார் புள்ள மக்கு அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. வாத்தியார் புள்ள மக்கு, வைத்தியார் புள்ள சீக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பயமாகவே இருக்கு. சரி, தர்ணீஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சத்தம் போடாமல் திரும்ப கூட்டிகிட்டு ஓடி போயிடுவேன். என்னடி கையில் வச்சுருக்க செடி? அந்த செடி என்னன்னு விளாக் நாளைக்கு பார்க்கலாம். எப்பவுமே பிள்ளைங்களை சொல்லிவிடா. என்னது? மண்ணாணியா? மருதாணியா? மண்ணாணி மண்ணாணிங்கிறா, மண்ணாணி. எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை நம்ம அப்பா அம்மா அப்பா வளர்க்குறப்ப கஷ்டமாக இருக்காது. நம்ம ஒரு பிள்ளைங்களை வளர்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வளர்க்குற மாதிரி தான் நம்ம அம்மா அப்பா வளர்த்துருப்பானு, அப்போ தான் நம்மளுக்கு அறிவு வருமா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தர்ணீஸ் எப்படியாவது அவங்க ஹெட்மாஸ்டர் கிட்ட நான் போகாமல் சத்தங்கத்தான் போடாமல் முடியாந்துடணும். நீ வளர்க்க மாட்டேக்கல. சரி, இவளும் டென்ஷன் ஆகிட்டா இங்கேயும் ஸ்கூல்லையும். ஓகே, பாய்.